ஹேஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ கபடி சீசன் டெனில் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக யார் இருக்க போகிறா? இந்த ஒரு கேள்வி பயங்கரமான கேள்வியாக இருந்தது. இதற்கான பதில் இப்போ தெரிஞ்சிருக்கு. தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட புதிய கேப்டனை இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா நம்ம சாகரதி தான். சாகரத்தி எந்த மாதிரி இந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு, கேப்டன்சி எப்படி இருக்கும், இது சரியான சாய்ஸ் தானா, அஜிங்கியா போகிற கேப்டன் கொடுத்துருக்கலாமா, இந்த மாதிரி நிறையவே கேள்விகள் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கான பதிலையுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஒப்பீனியனையுமே ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரோ கபடி சீசன் நைனில் பவன் ஷெராவத்துக்கு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவர் டீமை விட்டே வெளியே போனார். அதற்கப்புறம் டீமோட கேப்டனாக மாறினது நம்மளோட சாகரதி தான். சாகர் கேப்டனாக மாறினவொடனே அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வரலை. ஆஸ் அ பிளேயராகவும் சரி, ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஒரு ரெண்டு மேட்சுக்கு பயங்கரமாக சொதப்பிட்டு தான் இருந்தார். அதற்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்த்தோம் கேப்டன்சியில். ஆஸ் அ பிளேயராக உதயகுமார் சாரோட கோச்சிங் கீழே அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அன்ஃபார்ச்சுனேட்லி டீமை விட்டு உதயகுமார் சார் வெளியே போனார். அண்ட் அதற்கப்புறம் ஆஷன் குமார் டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயின் பண்ணப்பட்டார். அதற்கப்புறம் இவர் மட்டும் இல்லை, டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோசமாக பண்ண கேப்டன்சி போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது. பட் எப்போ ஆஷன் குமார் டீமுக்குள்ளே வந்தாரோ அதற்கப்புறம் இவரோட கேப்டன்சியுமே பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு உண்மை. சீசன் நைனில் இவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தமிழ் தலாஸ் டீமுக்கு இவர் பயங்கரமான கேப்டனாக மாறிட்டார். மேட்சோட ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்குமே இவர் தான் டீமில் அவுட் ஆகாமல் இருப்பார். அப்படியே அவுட் ஆனாலும் சூப்பர் டேக்கில் ஆள் இல்லாத போது தான் அவுட் ஆவார். டீமுக்கு எங்கே பாயிண்ட்ஸ் தேவையோ அந்த இடத்துல இவர் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியும் கொடுப்பார். அண்ட் அதே மாதிரி மேட்டில் கடைசி வரைக்குமே இருந்து கேப்டனாக டீமை ஃபென்டாஸ்டிக்காக வழிநடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார் நிறையவே சமயங்களில். நம்ம சாகராத்தி ஒன்று நம்ம ஃபசல திருச்செலி மாதிரி மற்ற பிளேயருக்கு பெருசாக அட்வைஸ் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டார். அண்ட் அதே மாதிரி சுர்ஜித் மாதிரி ரொம்ப அதிகமாக கோவப்பட்டுலாம் இருக்க மாட்டார். ஐ மீன் ஒரு கேப்டனாக கோவத்தை காட்டி மற்ற பிளேயர்ஸ்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை வாங்குறது அதை சுர்ஜித் எல்லாவே பண்ணுவார். அந்த மாதிரியும் இவர் கிடையாது, பெருசாக அட்வைஸ் பண்ணிவிட்டு இவர் இருக்க மாட்டார். சைலண்ட்டாக இருப்பார். பட் அந்த வேலை அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும். கபடி மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸில் இந்த வயசில் ப்ரோ கபடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் ஆஸ் அ பிளேயராக ப்ரெஷர் ஆகாமல் கோவப்படாமல் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது நிறையவே சீனியர் பிள்ளைகிட்டே மிஸ் ஆகும். பட் சாகராத்தி அப்படி கிடையாது, காமன் கூல மேட்ச்சில் இருப்பார், பெருசாக கோவப்பட மாட்டார். அதே மாதிரி ப்ரெஷர் ஆகி பாயிண்டியமே ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டார். ஆரம்பத்தில் அப்படி கொடுத்தாரு. அண்ட் பிகே சீசன் எயிட்லேயும் அப்படி பாயிண்டை கொடுத்தாரு. பட் எப்போ கேப்டனாக மாறினாரோ அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு மெச்சூரிட்டி நம்ம பார்த்தோம். சீக்கிரம் அவுட் ஆகிட்டு வெளியே போக மாட்டார். ரொம்ப முக்கியமாக காமன் கூலாக ஒரு கேப்டன்சியாக கேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சாகராத்தி அஸ் அ பிளேயராகவும் சரி, அஸ் அ கேப்டனாகவும் சரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் பிகே சீசன் நைனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்தில் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. டோட்டலாக 17 மேட்சுக்கு மட்டும்தான் தமிழ் தலாஸ் டீமில் அவரால் கேப்டனாக இருக்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் ரொம்பவே முக்கியமான கட்டம், அதாவது தமிழ் தலாஸ் டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. இப்போ அடுத்தடுத்த மேட்சஸில் வின் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. அண்ட் டோர்னமெண்ட்டை விட்டுமே ரூல் அவுட் ஆனார். அந்த சமயத்தில் அவரால் கேப்டனாக கண்டினியூ பண்ண முடியலை. அஜிங்கியா பவர் கேப்டன்சி எடுத்தார். கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் லீக் மேட்சஸில் ஒரு போட்டி கூட தோக்காமல் செமிஃபைனல் வரைக்குமே கொண்டு போனார். ஸோ நல்லா தான் அவரும் பண்ணியிருந்தார். பட் மேபி சாகராத்தி அந்த இடத்துல இருந்திருந்ததுன்னா நம்ம செமிஃபைனலையும் வின் பண்ணியிருக்கலாம். ஆஸ் அ கேப்டனாக அவர்கிட்ட இருந்து இதுவுமே நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம பார்த்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரி ஏற்பட்டது, அவரால் அடுத்தடுத்த மேட்சஸில் ப்ளே பண்ண முடியல. அஜிங்கியா பவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பட் என்ன சொல்ல வரேன்னா, சாகராத்தி இருந்ததுன்னா இன்னுமே கேப்டன்சியில் நல்லா பண்ணியிருப்பார், கேப்டன்சியில் நிறையவே கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த பிகேஎல் சீசன் டென்னுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேப்டனாக மாறியிருப்பார் அப்படிங்கிறத ஒரு உண்மை. பட் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டார். இப்போ திரும்ப தமிழ் தலாஸ் டீமுக்கு கம்பேக் கொடுக்காரு அஸ் அ கேப்டனாகவே. அஜிங்கியா பவருக்கு கேப்டன்சி போமா சாகராத்திக்கு கேப்டன்சி போமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே சாகராத்தி தான் கேப்டன் ஆகியிருக்காரு. ஏன்னா சாகராத்தியோட கேப்டன்சி ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அஜிங்கியா பவருமே நல்லா பண்ணார். பட் என்னென்னா, இவர் ஒரு டிஃபெண்டர், அவர் ஒரு ரைடர். கபடியை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர் கேப்டனாக இருக்கிறது மோர் அட்வான்டேஜ். முன்னாடியே சொல்லியிருப்பேன், சாகராத்தி மேட்சோட ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் டீம் மேட்லேயே தான் இருப்பார், பெருசாக அவுட் ஆக மாட்டாருன்னு. ஒரு கபடி போட்டியில் ஒரு கேப்டன் அதை தான் பண்ணணும். அது டிஃபெண்டராக இருக்கும்போது ஈஸியாக பண்ணலாம். அதுவும் தமிழ் தலாஸ் டீம் மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய டீம், அதாவது இங்கே அஜிங்கியா பவர் சாகராத்தி இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே யங்ஸ்டர். அப்படிப்பட்ட டீமில் கேப்டன் அப்படிங்கிறவர் மேட்ச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த யங் பிளேயரை வழிநடத்தி கொண்டு போக முடியும். இதனால தான் சாகராத்திக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. சாகராத்தி கண்டிப்பாக இந்த டைம் இன்னுமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாகராத்தி கேப்டனானதை பற்றி? கண்டிப்பாக இந்த சீசன் அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. ஆனால் அதே மாதிரி அஜிங்கியா பவருமே அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவார். பார்க்கலாம் இந்த டைம் நம்மளோட சாகராத்தி அண்ட் ஆஷன் குமாரோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு. அவரோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.